அளவோடு சமைக்கும் முறையை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கணவன் உழைப்பு இருந்தால் போதுமா? அதை வர வருகின்ற வருவாயை முறைப்படுத்தி ஆண்டுக்கு தேவையான அரிசி பருப்பு வித்து வகைகள் புளி இதெல்லாம் சேகரித்து வைத்து முறையோடு செய்க. தலைவி இருக்கணும் போல குடும்ப தலைவர் என்ன ஆகும்? சம்பாதிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம். தேவையில்லாமல் சாம்பார் வச்சு ஊற்று குப்பையில் விட்டாருனாவும் நாலு பேருக்கு உள்ளது. நாலு பேருக்கு சமைய சாம்பார் எவ்வளோ வைக்கணும் அவங்களுக்கு தெரியணும். அரைப்படி பருப்பு போட்டு ஆக்கி கண்ணாப்பண்ணு காயை போட்டு குப்பையில் போடுறான். அது என்ன எவ்வளோ வருவா இருந்தாலும் எடுபடாது. அப்போ ஒரு குடும்பம்லாம் இருக்கின்றால் குடும்ப தலைவியும் தன் திறமை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும், குடும்ப தலைவனும் காட்ட வேண்டும். அப்படியே அந்த குடும்பம்லாம் இருக்கு. ஒரு சங்கம் சிறப்பாக இருக்கு. அந்த சங்கத்துக்கு அந்த சங்கம் சிறப்பாக காரணம் அதில் உள்ள அன்பருடைய மன உறுதியும் தெளிந்த அறிவும் எடுத்துக்கொண்ட லட்சியத்தை முடித்து ஆகின்ற திவீர தீர பராக்கிரமம் அதில் வெளிப்படும். ஒரு பத்து பேர் கொண்ட தொழிற்சாலை இருக்கும், நூறு பேர் இருக்கும், ஆயிரம் பேர் இருக்கும், பத்தாயிரம் பேர் இருக்கும். இந்தியாவில் பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் வைத்து தொழில் நடத்தக்கூடிய நிறுவனம் இருக்குது. பதினஞ்சாயிரம் பேர் வச்சு நிர்வாகம் நடத்தக்கூடியன்னா அவன் நடத்துகின்றனுடைய உறுதி செயல்பாடு செயல் உறுதி. வினை திட்பம் இல்லை, வினை என்றால் செயல், திட்பம்னா திண்ணியர் உறுதிமிக்கின்றார். அப்போ பதினஞ்சாயிரம் பேர் உள்ள ஒரு ஸ்தாபனத்தை வச்சு நடத்தக்கூடிய ஒரு மன உறுதி வெளிப்படும். அது தனிநபர் வளர்ச்சியை மையமாக கொண்டு ஒரு அரசாங்கம் மக்கள் நாடு நல்லா அப்படி இருக்கின்றால் தலைமை தாங்குகிற அவருடைய மன உறுதி வெளிப்படும். ஆக தனிநபர் வளர்ச்சியை மையமாக கொண்ட ஒரு பகுதி குடும்பம் விவசாயம் அளவு பத்து பேர் கொண்டது. தனிநபர் மையமாக கொண்ட ஒரு தொழிற்சாலைகள் உத்தியோகம் வேலைவாய்ப்பு தொழில் அல்லது ஒரு பத்து பேர் அல்லது நூறு பேர் ஒரு ஆயிரம் பேர் அல்லது பத்தாயிரம் பேர் நலம் பெற்று அதன் மூலமாக தனிநபர் வளர்ச்சி இருக்கும். ஆக ஒரு கூட்டு முயற்சி தனிநபர் வளர்ச்சியும் ஒரு குடும்ப சிறப்பாக இருக்கும். ஒரு நாடு செழிப்பாக இருக்குது என்றால் அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு எல்லாம் எல்லா நன்மை உண்டானால் அந்த நாடு சிறந்த நாடு என்று கொள்படும். ஆக வினை திட்பம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஒரு காரியத்தை ஒரு வீடு கட்ட முயற்சிப்பான், அசிவாரம் போட்டு அந்த அடித்தளத்தில் நின்று போடும், அந்த அறையோடு நின்று விடும், அப்படி செவிலெடுக்க முடியாது. அவனுடைய திறமை இந்த அடித்தளத்தோடு சேரும். இந்த அறையில் ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி தான் ஏறிடு. இந்த மாதிரி இந்த இதே தெருவில் பார்த்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது நூறு அடி நீட்டுக்கு ஒரு அஸ்திரம் போட்டுருந்தாங்க. அடி அலைத்தளத்தோடு இருந்துச்சு, அலையோடு நின்று 40 ஆண்டு அப்படி இருந்துச்சு. அவர் திறமை அவ்வளோதான், அவருடைய மன உறுதி அவ்வளோதான். சில பேர் கட்டடத்தை முடிப்பாட்டு, சிலது அந்த குறிப்பிட்ட இலையில இருக்க அப்புறம் இது மோல்டு போகிற சமயத்தை எடுத்து. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.